நாம ஜெய்பீம் படத்தோட கதையை பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சிதம்பரம் அண்ணாமலை நகர் போலீஸ் பண்ண கேவலமான சில்ரத்தனமான ஒரு காரியத்தை கேட்டீங்கன்னா, இவங்களாம் மனுஷங்க தானா இல்ல இவங்க வேற ஏதாவது பிறவியா, இவங்க உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல சாக்கடை ஓடுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்க கேட்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வேலையை அவங்க செஞ்சாங்க. மனுஷனா வாழ்றதுக்கு அருகதை இல்லாத காரி துப்புற அளவுக்கு ஒரு வேலையை செஞ்ச அந்த காக்கி சட்டக்காரங்களோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸ் ஒரு திருட்டு கேஸோடைய விசாரணை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு நமக்கே ரத்த கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு ஒரு வேலையை இந்த போலீஸ்காரங்க அங்க செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தென்னார்காடு மாவட்டம், அதாவது இப்போ கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் இந்த டென்டல் காலேஜுக்கு பின்னாடி அண்ணாமலை நகர் ரோட்டில் ஒரு சின்ன குடிசையில் நந்தகோபாலும் அவரோட மனைவி பத்மினியும் வந்துட்டு வந்தாங்க. பத்மினி வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. நந்தகோபால் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கூலி வேலை பார்த்துட்டு வந்தார். புதுசாக அப்போ தான் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருந்துச்சு. குடிசையில் வாழ்ந்தாலும் நல்ல எதிர்கால கனவோடு அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. சொந்தமாக ஒரு கல்லூடு கட்டணும், குறை இல்லாத பேசிக் நீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது தான் நந்தகோபாலுக்கும் பத்மினிக்கும் ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. ஆனா அவங்க வாழ்க்கையில 1992 மே மாசம் 30ஆம் தேதி ஒரு இடி இறங்கின மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க கிட்ட வந்து சேர்ந்தது. விடிய காலம் 3 மணிக்கு மப்டியில வந்த 2 போலீஸ்காரங்க இவங்க குடிசை கதவை தட்டினாங்க. நந்தகோபால் அப்ப கதவை திறந்து பார்த்தாரு. நந்தகோபால்ன்றது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, ஆமா சார்னு சொன்னப்ப காசு ஆட்டையை போட்டுட்டு ஹாயா பொண்டாட்டியோட குஜாலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசி அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து ஜீப்ல ஏத்துறாங்க. எதுக்காக தான் வீட்டுக்காரர் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மினிக்கு ஒன்றும் புரியல. பிடிஞ்சதும் காலையில 6 மணிக்கு தன்னுடைய புருஷனுக்காக டீ வாங்கிட்டு அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பத்மினி போனாங்க. தன்னுடைய வீட்டுக்காரங்களை விட்டுடுங்க சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு பத்மினி ஸ்டேஷன் உள்ளார போகாம அந்த ஸ்டேஷன் கதவு ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. இருமா விசாரணை தான் பண்றோம்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அந்த டீயை வாங்கிட்டு உள்ள போயிட்டு காலி கிளாஸை திரும்பி வந்து கொடுத்தாரு. உன் புருஷனை எவ்வளவுதான் அடிச்சாலும் திருநதை ஒத்துக்கே மாட்டான், போய் இட்லி வாங்கிட்டு வா இல்லனா பசியிலேயே சித்திர போறான்னு சொல்லிட்டு பத்மினியை திரும்ப அனுப்பி விடுறாங்க. திரும்ப 10 மணிக்கு இட்லி வாங்கிட்டு வந்த பத்மினி, என் புருஷன் ஒரு அப்பாவி அவருக்கு ஒன்னும் தெரியாது விட்டுருங்க ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க காலில் விழுந்து கெஞ்சிறாங்க. ஆனா அதெல்லாம் பொருள்படுத்தாம பாஷான்ற ஒரு கான்ஸ்டபிள் மத்தியானத்துக்கு சாப்பாடு கொண்டு வான்னு சொல்லிட்டு பத்மினியை மிரட்டி விரட்டி விடுறாரு. தன்னோட கணவன் நந்தகோபால் மீது ஒரு திருட்டு கேஸ் போட்டு போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்ட்டு அவங்க அத்தை கிட்ட சொல்லி தான் புருஷனுக்கு சாப்பாடு செய்ய சொல்றாங்க. அவங்க அத்தையும் சாப்பாடு செஞ்சு பாக்ஸ்ல திருப்பி அனுப்புறாங்க. அதை எடுத்துக்கிட்டு திரும்பி பத்மினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்படியே போக அடுத்து மறுநாள் இட்லி வாங்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் கிட்ட கொடுக்குறாங்க. நந்தகோபாலுக்கு என்னாச்சு ஏதாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பத்மினிக்கு ஒன்றும் புரியல. போலீஸ் கிட்ட இருந்தும் சரியான பதிலும் கிடைக்கல. அப்ப அதே நாள் தான் வீட்டில் அழுதுகிட்டு தனியா இருந்த பத்மினி கிட்ட 2 கான்ஸ்டபிள் உள்ள போறாங்க. அவங்கள லத்தியால முதல்ல தட்டுறாங்க. அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து உன் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு வான்னு சொன்னா வீட்டுல ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு பத்மினியை ஸ்டேஷனுக்கு அடிச்சுட்டு வந்து லாக்அப்ல போட்டாங்க. அங்க உள்ளார தன்னுடைய புருஷனோட நிலைமையை பார்த்து பத்மினி அப்படியே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. மோசமா அவர் அடிச்சதுல அவர் நினைவே இல்லாம விழுந்து கிடந்தார். அவருக்கு பக்கத்துல சுப்பிரமணியன் குழஞ்சி இவங்களா இருந்தாங்க. அவங்களையும் போலீஸ்காரங்க செம்மாடி அடிச்சிருக்காங்க. திருடுனானா இல்லையான்னு சொல்லிட்டு உன் புருஷன் என்ன சொல்லல, நீயாவது உண்மையை சொல்லுன்னு மிரட்டி பத்மினி கிட்ட பார்த்த சாரதி சித்திக் என்ற 2 SI அத்துமீறி அவங்க உடுத்திருந்த புடவைய உருவி அவங்கள நிர்வாணப்படுத்தினாங்க. அப்புறம் அவங்கள தங்களோட இஷ்டத்துக்கு பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டு அரை நிர்வாணமா அவங்கள செல்லுல தள்ளி விடுறாங்க. என் மனைவியை விட்டுடுங்க சார்னு சொல்லிட்டு நந்தகோபால் காலில் விழுந்து கெஞ்சியும் யாரும் மனமிரங்கல். அட்லீஸ்ட் என்ன திருட்டு நடந்துச்சுனாவது சொல்லுங்க சார், என் உசுரை கொடுத்தாவது அந்த பணத்தை தரேன்ட்டு நந்தகோபால் கெஞ்சிறார். உன் பொண்டாட்டியை தொட்டதும் நீ தானா வாய திறக்கிற பாத்தியான்னு சொல்லி கருணாநிதி பாஷா என்கிற 2 கான்ஸ்டபிள்களை வச்சு எஸ்ஐகள் நந்தகோபாலை நல்லா அடிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த செல்ல இவருக்கு பக்கத்துல இருந்த சுப்பிரமணியன்றவரு, சார் அந்த அம்மா விட்டுருங்க சார், பாவம் பொம்பளை சார், இப்படி அவங்கள நிர்வாணம் ஆக்குறீங்களே இது நல்லா இருக்கா சார்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏண்டா எங்களுக்கே புத்தி சொல்றியாடான்னு சொல்லிட்டு அவரை போனாடி அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் பத்மினியோட ஜாக்கெட்ல வச்சிருந்த பணத்தை கையை விட்டு எடுத்து சிலிமிசம் பண்றாங்க. பத்மினியோட இடுப்பை தடவி பாலியல் சீண்டல் பண்றாங்க. அதாவது அவங்க போலீஸா கூட இல்ல ஒரு மனுஷனா கூட அங்க நடந்துக்கல. நந்தகோபால் முன்னாடியே அவரோட மனைவிக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கிறத பார்த்து அவர் கதறி கதறாடுறாரு. அங்க நடந்த கொடுமைக்குள்ள பத்மினி வாக்கு மூலமா சொன்னது என்னதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு 2 போலீஸ்காரங்க ஆட்டோல வந்தாங்க. எங்க வீட்டுக்குள்ளார வந்ததும் என்ன லத்தியால முதுகுல தட்டினாங்க. நான் வெளியே ஓடி வந்துட்டேன். அங்க ஆட்டோல என் புருஷன் நந்தகோபாலும் சுப்பிரமணியன்றவரும் கையில விலங்கு போடப்பட்டிருந்தாங்க. என்னையும் அந்த ஆட்டோல ஏத்திக்கிட்டு அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க இருந்த 4 போலீஸ்காரங்க சேர்ந்துகிட்டு என்னைய அடிச்சாங்க. என்னுடைய ஜாக்கெட்டை கிழிச்சாங்க. யாரு கிழிச்சதுன்னு என்னால சரியா கவனிக்க முடியல. அப்போ 2 பெண் போலீஸுங்க இருந்தாங்க, அவங்களும் ராத்திரி வீட்டுக்கு போயிட்டாங்க. லாக்அப்ல என்னோட புருஷன் நந்தகோபால் கொலஞ்சி சுப்பிரமணியன் எல்லாம் இருந்தாங்க. அப்ப சாயந்தரம் ஆகிற சமயத்துல போலீஸ்காரங்களுக்குள்ளார ஏதோ பேசிக்கிட்டு எல்லாரும் 50 ரூபா போடுங்கன்னு சொல்லிட்டு நைட் பார்ட்டி இருக்குன்ட்டு அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்ட்டு அப்போ புரியல. அப்ப அங்க இருந்த போலீஸ்காரர்ல ஒருத்தர் எதுக்கியா காசு வசூல் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவரோட காதல ரகசியமா ஏதோ ஒரு விஷயத்த போய் இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த போலீஸ்காரர் செம கடுப்பாயி, சி நீங்கெல்லாம் அத்தா தங்கச்சியோட பொறக்கலையாடான்னு கேட்டுட்டு கோபமா வெளியே போயிடுற. அப்போ திங்கக்கிழமை ராத்திரி 8 மணி வாக்கில என் புருஷன் நந்தகோபால லாக்அப்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. லாக்அப்ல இருந்த குழந்தைய மிரட்டி என்னோட புடவையை அவரை வச்சு உருவ சொன்னாங்க. அவரு தயங்கினதும் அவரை லத்தியால செமையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்பதான் இன்னொரு போலீஸ்காரர் என் புடவைய உருவினார். நான் பாவாடை ஜாக்கெட்டோட நின்னேன். இன்னொரு போலீஸ்காரர் வந்து என் பாவாடையும் ஜாக்கெட்டையும் அவுத்துட்டார். என்னை அம்மணமாக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரண்டால உடைச்சுனார். அப்ப போலீஸ் என்ன அடிக்கவே நான் கீழே விழுந்துட்டேன். அப்ப ஒவ்வொரு போலீஸா மாறி மாறி வந்து வற்புறுத்தி எனக்கு முத்தம் கொடுத்தாங்க. அப்ப ஒரு போலீஸ்காரர் முள ரொம்ப பெருசா இருக்கு. இருந்தாலும் என் வலியை உன்னால தாங்க முடியாது அப்படினு சொல்லிட்டு மார்புலயே லட்டியால அடிச்சார். அப்ப நான் வலி தாங்க முடியாம கதறினேன். அந்த சமயம் பார்த்து யாரோ ஒருத்தர் கம்ப்ளைன்ட் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்குள்ளார வந்தாரு. அந்த கேப்ல நான் என்னோட புடவை எடுத்து என் உடம்பல சுத்திக்கிட்டேன். அப்ப போலீஸ்காரங்க புகார் கொடுக்க வந்தவர்ட்ட உள்ளார பார்த்தது எதையும் வெளிய சொல்ல கூடாதுன்னு மிரட்டி அவரை அனுப்பி விட்டாங்க. அடுத்த நாள் பெண் போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்க கிட்ட நடந்ததை சொல்லி அழுதேன். அவங்க எனக்கு ஆறுதலா இனி உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படினு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு போலீஸ்காரர் சரியா 10:30 மணிக்கு லாக் அப்ல இருந்து என்னோட புருஷன் நந்தகோபால வெளிய கூட்டிட்டு வந்தார். என் புருஷனை செவுத்தோரமா நிக்க வச்சு கொடூரமா அடிச்சாங்க. அப்ப என் புருஷன் கையில விலங்கு போடப்பட்டிருந்துச்சு. அந்த கொடுமையை தாங்கிக்க முடியாம நான் போலீஸ்காரங்க காலில் விழுந்து ஐயா சாமி அவரை விட்டுடுங்க அடிக்காதீங்கன்னு கதறினேன். அப்ப அவங்க என் புடவையும் ஜாக்கெட்டையும் அழுத்தி என்னைய அம்மனமா நிக்க வச்சாங்க. என் கைய கால மற்ற போலீஸ்காரங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அங்க ஒரு வயசான போலீஸ்காரர் ஒருத்தர் என் பிறப்புறுப்புல லத்தியால குத்தி பெருசா இருக்கே லத்தி எவ்வளவு தூரம் போகுது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்பட்டாரு. அப்ப அங்க இருந்து 5 போலீஸ்காரங்க பயங்கரமா குடிச்சிருந்தாங்க. எனக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்க ஒரு பக்கம் என் புருஷனை துப்பாக்கியை திருப்பி மாத்தி பிடிச்சி அவரை சரமாரியா அது மூலமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் என் புருஷனை பார்த்து இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் நீ உசுரோட இருப்ப, அதனால உன் பொண்டாட்டிய நாங்க பண்றத நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை கேலியா பார்த்து சிரிச்சாங்க. அப்ப அங்க இருந்த சப் இன்ஸ்பெக்டர் நான் தான் பெரிய ஆபிசர், நான் தான் முதல்ல பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆணுரை போட்டுக்கிட்டு என்னை ரேப் பண்ணார். அதுக்கப்புறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் 5 போலீஸ்காரங்க தொடர்ந்து வந்து என்னை ரேப் பண்ணாங்க. அந்த கொடுமை எல்லாம் என் புருஷன் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. எல்லாருமே ஆணுரை போட்டுட்டு தான் ரேப் பண்ணாங்க. அப்ப என் புருஷன் என் பொண்டாட்டியை விட்டுடுங்கன்ட்டு கெஞ்சி கத்தி கதறி துடிச்சு போனார். அப்ப என் புருஷன் தண்ணீர் தண்ணீர்னு கை சைகை காட்டவே என் உடம்புல புடவையை சுத்திக்கிட்டு அவருக்கு தண்ணி எடுக்க போனேன். அப்ப என்னைய போலீஸ்காரங்க தடுத்து உன் புருஷனுக்கு நீ தண்ணி கொடுக்கணும்னா எங்க 5 பேத்துக்கும் நீ முத்தம் கொடுத்துட்டு தான் போகணும்ட்டு வற்புறுத்தினாங்க. நான் அவங்க 5 பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு என் புருஷனுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அவருக்கு கொடுக்க போனப்ப அங்க அந்த தண்ணீரை கொடுக்க விடாம அவங்க தட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை அவங்க திரும்பவும் ரேப் பண்ண இழுத்தாங்க. நான் கதறினேன். என்னால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல, நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. மறுநாள் தான் என் புருஷனை போலீஸ்காரங்க அடிச்சே கொன்னுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மினி அவங்களுடைய வாக்கு மூலத்துல சொல்லியிருந்தாங்க. நந்தகோபால் லாக்அப்ல அடிச்சு கொல்லப்பட்ட சமயத்துல பத்மினி எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிட்ட பிறகு அங்க அவங்க காலனியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் இவங்களை பார்த்தாரு. நீங்க நந்தகோபால் மனைவி தானு கேட்டார். அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்ட்டு உன் வீட்டுக்காரர் பிணத்தை வெளியே வச்சிருக்காங்க, அங்க ஜனங்க கூட்டமா நிக்கிறாங்கன்னு சொன்னாரு. நீங்களும் அங்க போவாதீங்க, உங்களை ஸ்டேஷன்ல பிடிச்சிப்பாங்க, நீங்க யாராவது பெரிய ஆளுங்கள்ட்ட இந்த விஷயத்த கொண்டு போங்க, அதுவும் லாயரா இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னாரு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச லாயர் வீட்டுக்கு அங்க போக அங்க லாயரும் இல்லன்னு தெரிஞ்சதும் ஆட்டோ டிரைவர் காலை பிடிச்சி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு பத்மினி கெஞ்சினாங்க. அப்ப ஆட்டோ டிரைவர் இவங்களை ஆர்டிஓட்ட கொண்டு போறாரு. அங்க ஆர்டிஓ பத்மினிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்களுக்கு நினைவு திருமணப்ப அவங்க கிட்ட வாக்குமூலத்தை வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணனும் அவரோட மனைவி ஜான்சியும் பத்மினிக்கு நடந்த இந்த அநீதியை கேள்விப்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டாங்க. அங்க பத்மினிக்கு நடந்த கொடுமையை கேட்டு கண்ணீர் விட்டு பத்மினியை கூட்டிக்கிட்டு மாவட்ட எஸ்பி ஆபீஸ்க்கு அவங்க போனாங்க. எஸ்பி பத்மினி சொன்னதை கேட்டுட்டு ஏஎஸ்பிய பார்க்க சொன்னாங்க. அவரு சிதம்பர டவுன்ல எஸ்ஐ ராமலிங்கத்திட்ட போன் பண்ணி பத்மினி ஸ்டேட்மெண்ட்ட ரெக்கார்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ண சொன்னாரு. ஆனா அங்க இருந்தவங்க கேஸ ஃபைல் பண்ணாம இதை இழுத்தடிக்கவே இந்த விஷயம் மீடியாவுக்கு லீக் ஆகுது. அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மாதர் சங்கத்தினர் இந்த அநீதிக்கு எதிராக தீவிரமா போராட்டத்துல இறங்குறாங்க. என்ன திருடினார்னே சொல்லாம நந்தகோபால போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சே கொண்டுட்டாங்க. தான் புருஷனை காப்பாத்த போன பத்மினிய போலீஸ்காரங்களே கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க. இந்த கொடுமைக்கு மாநிலம் முழுக்க எதிர்ப்பு கிளம்புது. ஒரு பக்கம் மீடியா அதிமுக அரசை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்க கவர்மெண்ட் இந்த கேஸ்ல விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. ஆனா இந்த விசாரணையும் ஆர்டிஓ ஏஎஸ்பி பண்ண விசாரணையோடு இதுவும் முடிஞ்சு போச்சு. அப்பதான் நியூஸ் பேப்பர்கள்ல இந்த கேஸ்ல நடந்த கொடுமைகள் பத்தி ஒரு பெரிய ஆர்டிகல் வெளிவந்துச்சு. தமிழ்நாடு போலீஸ் எவ்வளவு கீழ்த்தனமான காரியத்தை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க இந்த செய்தி அவங்க கொண்டு போனா. ஒரு சந்தேக திருட்டு கேஸ்ல ஒரு மனுஷனை அடிச்சு கொன்னுட்டு அவர் சாவறதுக்கு முன்னாடி அவர் கண் முன்னாடியே அவர் மனைவியை ரேப் பண்ண போலீஸ்காரங்க யோக்கியதைய அந்த பத்திரிக்கை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. மக்கள் வரி பணத்தை சம்பளமா வாங்கிட்டு அவங்களையே மிருகத்தனமா நடத்துற அந்த காக்கி கயவர்கள் செஞ்ச கொடுமைக்கு நீதி கிடைக்குமான்னு எழுதி தள்ளுறாங்க. இந்த கொடுமையை செஞ்சதே காவல்துறை தான். இதே காவல்துறையை வச்சு விசாரணை பண்ணா எப்படி நீதி கிடைக்கும்? நிச்சயம் கிடைக்காது. இதுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாங்க. இந்த ஆர்டிகளை படிச்ச தமிழ்நாடு டிஜிபி இதை அலட்சியப்படுத்தி பத்மினியை இழிவுபடுத்துற மாதிரி ஏதோ பேசி இருந்ததால இதனால அந்த பத்திரிக்கை திரும்பவும் படிச்ச ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஆபீசர் ரேங்க்ல இருக்கக்கூடியவருடைய பேச்சை பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் விமர்சனம் பண்ணாங்க.
இதனால இந்த டிஜிபி சொன்ன இந்த வார்த்தையை மீடியா கிழி கிழின்னு கிழிக்கவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பத்மினிய வச்சு ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட வச்சாங்க. பத்மினியோட கேஸ பார்த்துட்டு நீதிபதிகள் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. பத்மினியோட வாக்குமூலம் பொய்ன்றது நம்பற மாதிரி இல்லன்னு சுயமரியாதை உள்ள எந்த ஒரு பொண்ணும் இப்படி ஒரு பொய் வாக்குமூலத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு நீதிபதி சொன்னாங்க. இந்த வழக்குல துரதிருஷ்டமான விஷயம் என்னதுன்னா நந்தகோபால கொலை செஞ்சதுக்கான செக்ஷன் 302 கேஸ்ல இணைக்கப்படல. அதனால குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாம போச்சு. ஆனா இந்த குற்றத்துல 11 போலீஸ்காரங்க மேல குற்றச்சாட்டு இருந்தாங்க. ஆனா அதுல ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு 7 பேரை விட்டுட்டு மெஹபூப் பாஷா, பார்த்த சாரதி, ஜாபர் சித்தி, கருணாநிதி ஆகிய 4 பேருக்கு மட்டும்தான் 10 ஆண்டு கால ஜெயில் தண்டனை கொடுத்திருந்தாங்க. நெஞ்சை பதற வைக்கிற இப்படி ஒரு சம்பவம் இனி எப்பவும் நடக்க கூடாதுன்ற ஒரு காரணம் கருதிதான் இதை மக்களுக்கும் காவல்துறைக்கும் நினைவூட்டுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.